திராவிட முன்னேற்றத்தோடைய கழகத்தோடைய கருத்து தான் வந்து என்னுடைய கருத்தும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் மக்களுக்கு தந்த வாக்குறுதி ஸ்டெர்லைட் நிச்சயமாக வந்து திறக்கப்படாது என்ற வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். சென்ற ஆட்சி காலகட்டத்திலே வந்து கோவிட் நேரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்த ஒரே காரணத்தினால் அந்த ஆலையின் ஆக்சிஜன் பிளான்ட் மட்டும் திறக்கப்பட்டு அதில் உருவாக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் தருகிறேன் என்று சொன்ன அளவிற்கு ஆக்சிஜன் தர முடியாவிட்டாலும் நிச்சயமாக இங்கே தூத்துக்குடியிலே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு ஆக்சிஜன் அங்கே உருவாக்கி தரப்பட்டது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆக்சிஜன் தேவை இல்லை என்பதை மிக தெளிவாக தமிழக அரசாங்கம் தன் வாதத்தின் வழியாக எடுத்து வைத்திருக்கிறது. அதனால் ஆக்சிஜன் பிளான்ட்டை இனிமேல நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாம் மலை வருதுன்னு சொல்லி ஒரு இப்பொழுது வந்து தேவையில்லை, இப்பொழுது மூடிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அவசியம் ஏற்பட்டால் அப்ப பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களின் தேவைக்கு அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு தளபதியுடைய ஆட்சி தமிழ்நாட்டை கொண்டு போய் தள்ளாது. இல்லைங்க, அந்த ஆக்சிஜன் பிளான்ட்டோடைய கூலண்ட் வந்து செயல்படுவதற்கு ஒரு ஒரே நாளில் நிறுத்திட முடியாது இல்லையா. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும். அங்கே இருக்கக்கூடிய இப்பொழுது தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் எடுக்கணும். அதற்கான தான் வந்து அந்த குறைந்தபட்ச மின்சாரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மின்சாரம் நிச்சயமாக நிறுத்தப்படும். திமுக ஆட்சி வந்து 90 நாட்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஆனால் இந்த நேரத்தில் அதிமுக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் எதுவுமே செயல்படுத்தலை, பொய்யான அறிக்கையை மக்கள் வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க 10 வருஷத்தில் பண்ண முடியாததே வந்து கிட்டத்தட்ட 100 நாட்களுக்குள்ளே வந்து தளபதி செய்துவிட்டார். அதனாலேயே வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியால் தான் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.